சூப்பர் 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 அஜா வேற லெவல் ஓ வீடியோ வேறு என்ன ஆகிட்டு இருக்கு இல்லையா ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா கேம் விளையாண்டுட்டுருக்கீங்க கேம் விளையாண்டு ஈஸியாக நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு ஆப்னு சொல்லலாம் இதில் வந்து பப்ஜி இருக்குது பப்பிள் ஷூட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் இருக்குது ஏகப்பட்ட விதமான சிம்பிள் கேம்ஸ் தாங்க நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க விளையாடனா மட்டும் போதும் ஈஸியாக சமாளிக்கிட்டே இருக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் போட ஒரு பத்து ரூபா தருவாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து நான் இப்போ விளையாட போகிறேன் அதனால் நீங்களும் போய் விளையாடுங்க ஹாய் ஹலோ பிரைன் மாஸ்க் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான் ஸோ நிறைய பேர் நீங்கள் இரஃபான் வியூஸை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஏன் வீடியோ போடாமல் இருக்கீங்கன்னு வந்து கேட்குறீங்க ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக அவரை பற்றி கண்டிப்பாக நான் போடுவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம புளு சட்டன் புளு சட்டை மாறன் சார் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காப்புல அதனால தான் புளு டத் புழு நான் கெத்து அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ என்கிட்ட இருந்த ஒரு புளு டிஷர்ட்டை போட்டு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் எனக்கு ரொம்ப அவர் மேலே ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவாகவே வீடியோ போட்டு வளர்ந்த ஒரு பர்சன் நானே வந்து அவர் டூ பாயிண்ட் டூ படத்துக்கு வந்து ரிவ்யூ சொல்லும் போது நானே கோவம் அடைஞ்சு நானே என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க படம் நல்லா இருக்கேன் சூப்பராக எடுத்துருக்காங்க நீ ஏன் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நானே வந்து கோவப்பட்டிருக்கேன் நான் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் வந்து கோப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் சரிங்க அவர் வந்து அவருக்குன்னு ஒரு இது இருக்குது அதாவது எனக்கு படம் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் எனக்கு பிடிக்கலன்னா நான் பிடிக்கலன்னு சொல்லுவேன்ப்பா அப்படின்னு ஓப்பன் டைப்பில் ஒரு ஆள் நெகட்டிவ்லேயே ஊறி நெகட்டிவ் எதிர்கொண்டு எத்தனையோ இருந்து எத்தனையோ ஆள்கிட்டருந்து மிரட்டல் வந்தாலும் கூட ஏகப்பட்ட பிரச்சனையில் வந்தாலும் கூட அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு நான் ஒரு படம் எடுக்கிறேன்டா ஓகேங்களா நான் ஒரு படம் எடுக்கிறேன் அந்த படத்துக்கு நீங்கள் ரிவியூ பண்ணுங்க அப்படின்னு ஒரு சேலஞ்சு விட்டு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு அந்த படத்தோட போஸ்டர் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு பெருநாணைக்கு ரம்ஜான் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு ஆன்டி இண்டியன் ஓகேங்களா ஆன்டி இண்டியன்ற படத்தை ரிலீஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு படம் வரும்போது பார்ப்போம் இப்போது நம்ம அந்த கெத்துன்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா அவருக்குள்ளே உள்ள ஒரு மன தைரியம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது நெகட்டிவ் ரிவியூ பண்ணுறது பெரிய மேட்ரு கிடையாது நான் வந்து நெகட்டிவே பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் நீ ஒரு படம் எடுத்து காமிப்பா நீ வந்து இவ்வளோ குறை சொல்கிறீங்கள இத்தனை டேரக்டர் நீ குறை சொல்கிறீங்கள அப்போது நீ ஒரு படம் எடுத்து காமியன் நீ சொல்கிற குறையே இல்லாமல் ஒரு படம் எடுத்து காமியனு எத்தனையோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணி அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி நான் படம் எடுத்து காட்டுவேன் நம்ம இந்த கபாலி படத்தில் நம்ம ரஜினி கால் மேலே கால் போட்டு எடுப்பேன்டா நிப்பேண்டா கால் மேலே கால் போட்டு உட்கார வேண்டாம்னு சொல்லுவார்ல ரஜினி சார் டைலாக் அந்த மாதிரி நான் படம் எடுப்பேன் எடுத்து நான் வந்து ரிலீஸ் பண்ணி காட்டுறேன் அப்போது இவ்வளோ தைரியம் இருக்க ஒரு நபர் அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கிறேன் அவரோட லெவலே வந்து வேறு இடத்துக்கு போயிடும் ஓகேங்களா நல்லா இருந்துச்சுன்னா புழு சட்ட மாறன் வந்து இன்றைக்கி இருக்கிற பாப்புலரோட டபுளாக வந்து போயிடுவார் நல்லா இல்லைன்னா அது வேற பிரச்சனை எல்லோரும் காரி காரி துப்ப ஆரம்பிச்சிடுவாங்க கழிவு கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த இமேஜை இப்போவே நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கே வந்து சே எப்படி பாராட்டுவாங்க அந்த மனுஷனை எப்பா இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாருப்பா நம்ம வந்து அப்போல்லாம் வந்து இவர் சொன்னதை வந்து நெகட்டிவாக பேச தப்பு பண்ணுறாருன்னு நம்ம இருந்தோம் ஆனால் அவர் ஒரு படம் எடுத்து நம்ம முகத்தில் வந்து சிறப்புகழட்டி அடித்த மாதிரி இருந்துச்சுப்பா அந்த படத்தை பார்க்கும்போது அப்படின்னு மக்கள் சொல்லும்போது எப்படி ஃபீல் இருக்கும் எனக்கே ஒரு கெத்தாக ஃபீல் வருவாங்க அப்போ அந்த புழு சட்ட மானனுக்கு எப்படி ஃபீலாக இருக்கும் ஸோ இதை சவாலாக எடுத்து அவர் ஒரு படம் எடுத்து அந்த படம் வந்து சென்சாரில் கூட பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து அவரோட சேனலில் வந்து இது பண்ணுறாரு படம் எப்போ ரிலீஸ் ஆகும் எதில் ரிலீஸ் ஆகும்னு எதுவுமே நமக்கு தெரியாது ஓடிடி ரிலீஸ் ஆகுதா தேட்டருக்கு கூட தெரியல ஆனால் நான் இப்போது ஒன்று சொல்கிறேன் எழுதி வச்சுங்க சப்போஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஹிட் மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க மக்கள் மட்டும் அந்த படத்தை பாராட்ட ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்களேன் இன்னைக்கு இருக்க புளு சட்ட மாறன் அப்படியே டபுள் மடங்காக மேலே வசந்து நிற்பார் எப்படி அந்த பாகுபலி படத்தில் வந்து தேவனோட சிலையோட பாகுபலியோட சிலை வந்து உயர்ந்து நிற்குமோ அந்த மாதிரி நம்ம டைரக்டருக்கு முன்னாடி புளு சட்ட மாறன் வந்து மேலே போய் நிற்பார் நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ தைரியமாக ஒரு ஆள் வந்து படம் எடுக்கிறாருன்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு இத்தனை பேரோட அதாவது நமக்கு முன்னாடி இருக்க நூறு பேருமே நம்மளுக்கு வந்து எதிர்ப்பாளி தான் ஓகேங்களா எதிராளி தான் நூறு பேருமே எதிராளி நான் வந்து நூறு பேர்கிட்ட போராடணும் அப்படின்னா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சிட்டுவேஷனில் படம் எடுத்துருக்காரு படம் எப்போ வரும்னு தெரியல வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் அப்படி பணம் வந்து ச இதாகிடுச்சுனாலும் அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் சரி சக்ஸஸ் ஆனாலும் சரி இப்போ இருக்கிற அவரோட கெத்துக்கு அவரோட அந்த முயற்சிக்கு வந்து நான் சல்யூட் பண்ணிக்கிறேன் படம் வந்ததுக்கப்புறம் என்ன எதுன்னு பார்த்துட்டு மற்ற விஷயத்தை நம்ம பேசிக்கிறோம் அடுத்து வந்து இரஃபான் வியூஸ் பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது ஸோ அடுத்த வீடியோ மேபி போட்டுருவேன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணி வச்சுங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிரைன் மாஸ்க் பக்கத்துலேருந்து நான் உங்கள் ரஹ்மான் பாய்